அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பார்ந்த பிரேட்டு வினியர்களே நமது வாராந்த மனாபுர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹ்வுடைய கிருப்பை நாள் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வாரத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன் முதலாவதாக அல் மசீதுல் ஹராமுடைய கொத்துபா அந்த கொத்துபாவை ஷேக் அப்துல்லா அல் ஜுஹானி ஹபிதா நிலைத்திருந்தார்கள் சென்ற வாரம் அதாவது ஹஜ்ஜுடைய உன்னதமான கிரியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பாக்கியம் கிடைத்தது ஹாஜிகளுக்கு பாக்கியம் கிடைத்தது அல்லாஹின் மிகப்பெரிய அருள் என்ற தலைப்பிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஹாஜிகளை வழி அனுப்பும் முகமாக ஹாஜிகளுக்கான சில புத்திமதிகளை அந்த கொத்துபாவில் உள்ளடக்கியிருந்தார்கள் ஹம்து சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே அல்லாஹைய அடியார்களே நாம் அல்லாஹை இஸ்லாத்தை நமக்கு பாக்கியமாக தந்தமைக்காக புகழ வேண்டும் பாதுகாப்பு நிம்மதி வசதி வாய்ப்பு செழிப்பு இவற்றை தந்ததற்காக நாம் அல்லாவை புகழ்கிறோம் அதே சுப அதேபோன்று அல்லாஹ் சுபானுவதால வாழ் ஆயுள் ஒரு தடவையாக ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அதற்காக நாங்கள் அல்லாவை நாங்கள் புகழ்கிறோம் அதே போன்று இந்த வருடம் பொதுவாக யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கிய நசீபாகியதோ பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தானோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கியமைக்காக அல்லாவை புகழ்கிறோம் அல்லாஹுக்கன்று அல்லாவை ஏகனாக தனி தனித்துவமாக இபாதை செய்து அல்லாவுக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றி எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாமல் எந்த விதமான பராக்குகளும் அவர்களை வழிகெடுக்காமல் அதே போன்று அவர்களை இந்த மக்காவுடைய பூமியிலே புனித ஸ்தலங்களிலே தங்கியிருக்கின்ற காலங்களிலே எந்த விதமான அவர்களுடைய பாதத்துக்கு கலங்கம் விளைவிக்கின்ற எதையும் அல்லாஹ் ஏற்படுத்தாமல் எந்த தொந்தரவும் எந்த இடையூறுகளும் எந்த அனர்த்தமோ ஆபத்துகளோ விபத்துகளோ ஏற்படாமல் நிம்மதியான ஒரு ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றதுக்கெல்லாம் கிருப்பை செய்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் எந்த விதமான சதிகாரர்களுடைய சதிகளும் அவர்களுடைய கூக்குரல்களும் அவர்களை கலங்கப்படுத்தவில்லை அவர்களை திடுக்கிட வைக்கவில்லை அவர்களுக்கு எந்த தந்தரையும் ஏற்படுத்தவில்லை அதே போன்று அவர்களுக்கு எந் பெரிய பெரிய குழப்பவாதிகள் ஒரு சர்வதேச மட்டத்தில் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பல குழப்பங்களை செய்வதற்காக வேண்டி விளைவிப்பதற்காக வேண்டி பெரும் பிரயத்தனம் காட்டுகின்ற குழப்பக்காரர்களுடைய எந்த முயற்சியும் அவர்களை எந்த நெரிசல்களுக்கும் ஆளாக்கவில்லை எனவே அகிலத்தாருடைய இறைச்சியான எல்லாவுக்கு சர்வபுகலும் உண்டாகட்டும் அதே போன்று இந்த ஹரமேனி ஷரீஃபையினுடைய இரண்டு புனிதஸ்தலங்களுடைய ஊழியரண்டு தன்னை பிரகனப்படுத்தியிருக்கக்கூடிய சவுதி மன்னர் அதே போன்ற அவருடைய பிரதம மந்திரி இவர்களுக்கும் நான் நான் அல்லாஹ் கூலியை கொடுப்பானாக என்று துவா செய்து கொள்கிறேன் சவுதி அல்லாஹ் இஸ்லாம் முஸ்லீம்கள் சார்பாக சிறந்த கூலி வழங்குவானாக அவர்கள் அவர்களுடைய அரச அதிகாரங்கள் மூலமாக இந்த ஹாஜிகளுக்கு அந்த அளவுக்கு வழிவகைகளை இலகுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக அல்லாடி அடியார்களை நாம் இப்போ இருக்கின்ற சென்ற வாரம் அவர்கள் ஒழுதுகின்ற பொழுது ஐயாமுத்தஷ்ரீக் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சே ஐயாமுத் தஷ்ரீ கூடிய சிறந்த நாட்களிலே இருக்கிறோம் அதாவது அல்லஹாவை நீங்கள் குறிப்பிட்ட தினங்களிலே அந்த ஐயா முத் தஸ்ரீக்கிலே பிறநாள் தினங்களிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்லாஹ் அதிகம் திக்கர் செய்யுங்கள் என்று சொன்ன சொன்ன வார்த்தை அதே போன்று கல்லடிக்கக்கூடியவர்கள் மூன்று தினங்கள் பூர்த்தியாக அடிப்பது இரண்டு நாட்களில் மூன்றாவது நாளை முட்படுத்தி அடித்துவிட்டு அவர்கள் திரும்பிச் செல்வதற்கு அனுமதி அனுமதியெல்லாம் கொடுத்திருக்கிறான் சூரா பக்ரா இருநூத்தி மூன்றாவது வசனம் அதை ஓதினார்கள் யார் இரண்டு தினங்களுக்கு முன் இரண்டு தினங்களோடு அவர் கல்லை முற்கூட்டி அடித்து கட் கற்களை எறிந்துவிட்டு அவர் செல்கிறாரோ அவர் மீது குற்றம் கிடையாது யார் மூன்றாவது தினம் வரைக்கும் தாமதித்து ஐயாமுத்து செய்யக்கூடிய மூன்றாவது தினமும் அவனை மூன்றாவது தினத்துக்குரிய கல்லை அதே நாளில் அடித்துவிட்டு செல்கிறாரோ அவருக்கும் எந்த குற்றமும் கிடையாது எனவே இதெல்லாம் தக்குவா உள்ளவர்களுக்கான வழிகாட்டல்கள் புத்திமதிகள் பாக்கியங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ்வின்பால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உறுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு இந்த மூன்று தினங்கள் இருக்கின்றது பெருநாளை துயர்ந்து வரக்கூடிய மூன்று தினங்கள் ஐயா முத்த கொண்டு சொல்லக்கூடிய அந்த தினங்கள் அது ஒரு அது அதற்கிருக்கின்ற சிறப்பு இருக்கின்ற மாண்பின் காரணமாகவும் அதே போன்று ஏனைய ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய கிரியைகள் சிலது அந்த காலங்களில் செய்யப்படுவதன் காரணமாகவும் சிறப்பாக இருக்கின்றன அது சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய பருகக்கூடிய அல்லா அதையும் திக்கர் செய்யக்கூடிய ஆவுக்குரிய நாட்களாக இருக்கின்றன அது அல்லா மீளக்கூடிய சேவா செய்யக்கூடிய நாட்கள் அது நல்ல ஹயிர் பறக்கத்து நிறைந்த நாட்கள் நாம் இன்று முதலாவது ஹஜ்ஜ ஹாஜிகள் அதாவது அவர்களுடைய பிறநாள் புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனி வியாழன் வெள்ளி சனி அவர்களுடைய ஐயா முத்தீக் நமக்கு வியாழக்கிழமை பிறந்தால் வெள்ளி சனி ஞாயிறு நம்முடைய ஐயா முத்தீக் இனி அவர்களுடைய வெள்ளிக்கிழமை அவருடைய ஐயா முத்துக்குள்ளே இரண்டாவது தினம் மூன்று தினங்களில் இரண்டாவது தினம் ஹாஜிகள் முதலாவது தாராளப்படியே திரும்பி செல்கின்ற ஒரு கட்டமாக இருக்கிறது அதே போன்று அவர்கள் முட்கூட்டி மூன்றாவது தினத்துடைய கல் இரண்டாவது நாள் சேர்த்து விட்டு போகலாம் எனவே இந்திய தினம் ஹாஜிகள் இந்த அஜுடைய புனித ஸ்தலங்களுக்கு பிரியாவுடைய கொடுக்கின்றன அதே போன்று அவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் ஏற்கனவே அந்த சிறந்த புனித ஸ்தலங்களிலே தங்கும் இடங்களிலே தங்கினார்கள் அரஃபாத் மினா முஸ்தலிபா போன்ற இடங்களிலே தங்கினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறுபட்ட அருள்களை சரிந்தான் அதேபோன்று அல்லாஹ் உன்னதமானவன் உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் அவனுடைய அருட்பாக்கியங்களை கொடைகளை அவனுடைய கிருபைகளை அவர்கள் மீது சரிந்தான் அவர்களுடைய நல்ல

மேல் பாதுகாப்ப நிலைமையில் நிம்மதியான நிலைமையில் அதே போன்று மிகவும் சௌகரியமாக அதேபோன்று ஒரு நல்ல ஒரு ஸ்திர போக்குடன் தடுமாற்றம் இல்லாமல் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நல்ல செழிப்பான வாழ்க்கை வளங்கள் வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தான் ரிஸ்குகளை எல்லாம் கொடுத்தான் எனவே யாருடைய அஜ்ஜி மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜாக இரு அமையும் அமையுமோ அவர்களுக்கு சுபசோபனம் யாருடைய எல்லா செயற்பாடுகளும் அமல்களும் நடவடிக்கைகளும் எல்லா விதமான முயற்சிகளும் அல்லாவின் மூலமாக கூலி பெற தகுதியாக இருக்குமோ யாருடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் ஏன் தெரியுமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐயக்கான கூலி என்ன அன்று பிறந்த பாலகன் போன்று தூய்மையாக மாறுகிறார்கள் அது அவர்களுக்கு கிடைக்கிறது எனவே நன்மாராயம் அதேவே நல்லா திருப்தியும் அருளும் கிடைக்கிறது எனவே நன்மாராயம் எனவே இதுதான் பெரிய அருள் பாக்கியம் இதுதான் கிருபை அதுக்கு நாங்கள் கட்டாயம் நண்டு செலுத்த வேண்டும் அந்த நாமத்துடைய பாக்கியத்தை கூலியை பேணி கொள்ள வேண்டும் எனவே நாமத்துக்கு நன்றி செலுத்துவது நாம் செய்கின்ற கைமாறு நன்றிதான் நான் அல்லாஹ் தருகின் நியமத்துக்கு நாம் அல்லாஹ் குபாரம் செய்ய முடியாது நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை எனவே பொதுவாக அல்லாஹ் நமக்கு அஜுடைய பாக்கியத்தை தந்தமைக்காக நாம் பிரதியாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நன்றிக்கடன் என்ன தெரியுமா நாங்கள் நல்ல பழக்கங்களை நல்ல இஸ்திக்காம தீனுடைய பணிகளிலே அமல்களிலே நிலையான போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே பொதுவாக அல்லா நமக்கு மகத்துவத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் மன்னைத்தான் என்பதற்கு நாம் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் என்ன தெரியுமா நல்ல அமல்களை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்கின்ற அமல்களை அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் அதேபோன்று அல்லாவின் அல் அல்லாஹ் ஒருவனோடு மாத்திரம் உள்ளம் சம்பந்தப்பட வேண்டும் சம்ம கொள்ளுக வேண்டும் இணைய வேண்டும் அவனுக்கு இணை கிடையாது எனவே உங்களுடைய மேலெண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனோடு இணைத்து கொள்ளுங்கள் ஆதரவுகளை முழுக்க அல்லாவுடன் மாத்திரம் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் அதிலிருந்து வேறு யாரின் பக்கம் உங்களுடைய மேலெண்ணங்களையோ ஆதரைகளையோ உங்களுடைய அபிலாஷைகளையோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ முன்வைக்க வேண்டாம் எனவே அல்லாவின் கையில் தான் பயனளிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது ஆபத்துகள் விளைவிக்கின்ற தன்னை கொடுக்கின்ற நனவு கடிதி அல்லாவுடைய கைவசம் எனவே அவனுடைய கைவசம் அவனுடைய வாழ்க்கையை உங்களுடைய அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய மௌத்தும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் அவன் பக்கம்தான் மீழுவீர்கள் சொல்லி முதலாவது கொத்துபாவை சுருக்கமான கொத்துபாவை முடிவு கொண்டு வருகிறார்கள் ஹஜ்ஜா அல்லாவுடைய காபத்துல்லாவை ஹஜ் செய்த ஹாஜிகளே நீங்கள் அஜ்ஜுடைய இறுதிக்கட்டத்தில் இருக்கிறீர்கள் இறுதி தருவாடு இருக்கிறீர்கள் எனவே தவுபாவை கடைபடியுங்கள் இஸ்திகுபாரை கடைபடியுங்கள் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒரு இபாதத்தை முடித்த பிறகு கட்டாயம் இஸ்தேகுபார் செய்வது கடமை ஏன் குறைபாடு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது தரக்குறைச்சல்கள் நடந்திருக்கும் பலகீனங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போன்று அந்த அமலுடைய பாக்கியத்தை தந்தமைக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமை அல்லாவுடைய அந்த அல்லாஹின் அடைந்த அந்த தௌபாவுக்கு மாற்றமாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் அதே போன்று அல்லாவுக்கு வழங்கிய உடன்படிக்கையை பேண வேண்டும் அதே போன்று பாவச்சுமைகளை சுமந்து மீண்டும் அன்று பிறந்த பாலகன் போன்று திரும்புகின்ற நாம் மீண்டும் பாவக்கரை படிந்தவர்களாக மாறக்கூடாது என்று சொல்லி இஸ்தி செய்து செய்தி இஸ்தகுபார் மருத்துவ அந்த துவாவோடு இஸ்தகுபாரோடு முடித்துவிட்டு முதலாவது கொத்துபாவை பாவை இரண்டாவது கொத்து அதைவிட மிக சுருக்கமாக ஹந்துசல்லவா தக்கோடு வசியத்துக்கு பின்னால் காபத்துல்லாவை ஹஜ் செய்து நாடு திரும்புகின்ற வீடு திரும்புகின்ற ஊர் திரும்புகின்ற ஹாஜிகளே நீங்கள் உங்களுடைய ரப்படிய வேதத்தை குரானை கடைபிடியுங்கள் நபி சொல்லானுடைய வாழ்க்கை மலை முறைகளை கடைபிடியுங்கள் அதே போல் உங்களுடைய சரியா சட்டங்கள் அது மார்க்க அனுஷ்டானங்களுடைய குறிக்கோள்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் போல் உங்களுக்கு என்னென்ன கட்டளைகள் இடப்பட்டிருக்கின்றன அந்த கட்டளைகளுக்குள்ளே மறைந்திருக்கின்ற நுட்பங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்தவர்களாக இந்த பாடங்களை படித்தவர்களாக நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு செல்லும் பொழுது இஸ்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இழந்த கண்ணியமும் இழந்த மாண்பும் மீண்டும் கிடைக்கும் என்று சொல்லி சலவாத்து ஜோதி சலாத்து மருத்துவண்டுகின்ற அந்த குரம் ஓதி நீண்ட துவா பிரார்த்தனையோடு சுருக்கமான கருத்தாலமிக்க அந்த கொத்துபாவில் இருந்து ஷேக் அப்துல்லா ஜுஹானி அபித உல்லா அவர்கள் விடைபெறுகிறார்கள் விளம்பர இடைய தொடர்ந்து மதின முனவராவுடைய ஹொத்துபாவை ஷா அல்லா நாம் பார்க்கலாம்